கோவிட் வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கான முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவில் கோவிட் பத்தொன்பது வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது கோவிட் பத்தொன்பது வைரஸ் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனை நடத்தியது இந்நிலையில் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் கோவிட் வைரசை தடுக்க துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோவிட் வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிப்பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்க தேவையான முகாம்களை அமைக்க இடங்களை தேர்வு செய்யுமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சர்வதேச நிபுணர்களின் அறிவுரைப்படி பொது இடங்களில் பெருமளவு கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான விதிமுறைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சூடன் பிரதமருக்கு விளக்கங்களுடன் எடுத்துரைத்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா நித்தி ஆயோக் உறுப்பினர் வினோத் பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்